கட்சியாங்க அது அது என்ன சொல்றது நான் எப்படி சொல்ற ஒரு கேன்சர் மாதிரி அரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சினா அது பாஜக தான். 10% தான் வந்து அதிமுக குற்றுயிரும் கொலையுயிருமா கிடக்குது. மகளிர் தினத்துல கேக் எல்லாம் ஊட்டி கொண்டாடுனாங்க, நீங்க அதெல்லாம் பாக்கலையா? அது கண்கொள்ளா காட்சி, அது எல்லாரும் தான் பார்த்தாங்க. அதெல்லாம் நைட்டு அவங்க எதுக்காக ஜெயக்குமார் உள்ள போனதுக்கு கேக் வெட்டி கொண்டாடினாங்களா? தேர்தல் வரலாம், இதே இதுதான் பாஜகவின் குரலை தான் எடப்பாடியும் போராட்டத்தில் சொல்லிட்டு இருக்காரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகுதுன்றாரு. அவர் புரிஞ்சு பேசுறாரா புரியாம பேசுறாரா நமக்கு தெரியல. அதுல அழிஞ்சு செத்து போக போறது நீங்களும் தான். ஒரு ஆளுநர் ஒரு பொறுப்புள்ள இடத்துல இருக்கிறவர் இவ்வளவு பெரிய பொய் சொல்லலாமா? ஒரே நாடா இருந்திருந்தா இந்த சண்டைகள் எல்லாம் நடந்திருக்குமா? நடந்திருக்காதுல்ல. இல்ல படி இங்க இருக்கிறவங்க எல்லாம் முட்டாள்கள் நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல உங்க பருப்பு வேகாதுன்றத முதலமைச்சரே சொல்லிட்டாரு. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறது திராவிட இயக்க தமிழர் பேரவையின் கொள்கை பரப்பு செயலாளர் தோழர் உமா அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறாரு. அவர் திருச்சியில் தங்கியிருந்து வழக்கை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டார். வந்துட்டார் நேற்று வந்துட்டார். வழக்கை சந்திக்கணும்னு நிபந்தனையோட ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க. நேற்று இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் அவர் வீட்டில் போய் சந்தித்து நலம் விசாரிச்சிருக்கிறாங்க. திரு ஜெயக்குமார் பேசும்போது அதிமுகவை அழிப்பது மட்டுமே கொள்கையாக வச்சுருக்காரு முதலமைச்சர் அப்படின்னு பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவை அழிப்பது யார் அப்படிங்கிறது அதிமுக காரங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களவுங்களே வந்து குழித்தோடி புதைச்சிட்டு இருக்காங்க. இபிஎஸ் ஓபிஎஸும் ரெண்டு பேருமே போதும் அதிமுகவை அழிக்கிறதுக்கு. அந்த வேலையை கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து இபிஎஸும் ஓபிஎஸும் இந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே அங்கே 10% தான் வந்து அதிமுக குற்றுயிரும் கொலையுயிருமாக கிடக்குது. அதை அழிக்கிறதுக்காக வந்து ஒருத்தர் இவ்வளோ பெரிய ஒரு தலைவரெல்லாம் வந்து வேலை செய்யணுன்ற தேவையே கிடையாது. இன்னொன்று, அதிமுகன்ற ஒரு கட்சி இங்கே இருக்கணும். ஜனநாயக ஒரு ரீதியாக நாங்கள்லாம் பார்க்கும்போது அதிமுகன்ற கட்சி இருக்கணும்னு தான் எல்லோருமே விரும்புகிறோம். ஈவன் திமுக காரங்களே வந்து அதை அழியணும்னு யாருமே நினைக்கிறது கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு ரெண்டு கட்சிகளும் தான் வந்து மாநில கட்சிகளும் ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ அண்ணாவினுடைய பெயரை வந்து அந்த கட்சியில் அவங்க வச்சிட்ருக்காங்க. இந்த மாநிலத்தை வந்து அவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு கட்சிகளும் தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாம் நினைக்காங்களே தவிர அதிமுக அழியணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை. ஏன்னா அந்த இடத்துல வர்றதுக்கு துடிக்கின்ற பாஜக தான் இன்றைக்கி அதிமுகவை ஒரு எப்படி சொல்கிற ஒரு கேன்சர் மாதிரி அரிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சினா அது பாஜக தான். ஏறத்தாழ முக்கால்வாசி முடிச்சாச்சு வேலையை. இதில் வந்து இவங்க யார் எதிரியோ அவங்களுக்கு, யார் அவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கூட அடையாளம் கண்டுகொள்ள இயலாத அளவுக்கு தான் இன்றைக்கி அதிமுகவினுடைய தலைமைகள் இருந்துகிட்ருக்காங்க. தலைமைன்னு சொல்ல முடியாது, தலைமைகள் தான் அங்கே இருந்துகிட்ருக்காங்க. இப்போ உள்ளுக்குள்ளேருந்தே ஒரு பூகம்பம் வெடிக்குது. சசிகலா வருவாங்களா? கட்சியை கைப்பற்றுவாங்களா? இப்போ ஓபிஎஸ் பேசிட்டார், ஐயோ ஓபிஎஸோட தம்பி போய் சந்திச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இவருக்கு அள்ளு விடுது. யாருக்கு? இபிஎஸ்க்கு. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சசிகலா வரக்கூடாதுன்றதுல ரெண்டு பேரும் உறுதியா இருக்காங்க. அப்போ ஓபிஎஸோட தம்பி போய் ஏன் சந்திச்சாரு, ஏன் பேசினாரு? அந்த அம்மா எல்லாருக்கிட்டையும் அவரு நீக்கு நாங்களும் நீக்கு நாங்க ஓபிஎஸோட தம்பின்ற ஒரு வேல்யூ இருக்குல்ல, இருக்குதா இல்லையா? அப்ப அவர் ஏன் போய் சந்திச்சாரு அந்த கேள்வி ஒன்று இருக்குது. இது நமக்கு இல்லை, நமக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அவர் கட்சியில் இருக்காரோ இல்லையோ பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே வெடிக்குது அது. அப்போ இபிஎஸ்க்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. என்னைக்காவது ரெண்டு பேரும் ஒன்றானா ஒன்றா உட்காருவாங்க, கூட்டாக அறிக்கை கொடுப்பாங்க. ரெண்டு பேரும் இப்படி மேடையில் இப்படி பேசி என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஒரே மாதிரி இப்படி தான் பார்த்துட்ருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாததுனால அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. எங்களை போன்றவர்கள் மகளிர் தினத்தில் கேக்கெல்லாம் ஊட்டி கொண்டாடினாங்க, நீங்கள் அதெல்லாம் பார்க்கலையா? அது கண்கொள்ளா காட்சி, அது எல்லாரும் தான் பார்த்தாங்க. நான் எப்படி பார்க்காம இருக்க முடியாது? அது ஊடகங்கள் எல்லாம் வந்துட்டு தான் இருந்துச்சு. அதெல்லாம் நைட்டு அவங்க எதுக்காக ஜெயக்குமார் உள்ளே போனதுக்கு கேக் வெட்டி கொண்டாடினாங்களா இல்லை மகளிர் நாளுக்கு கேக் வெட்டி கொண்டாடினாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய மனசாட்சிக்கு தான் தெரியும்.
அப்போ ஏற்கனவே ஜெயக்குமாரை போய் பார்க்கல, அவர் உள்ள சிறையில் இருக்கும்போது போய் சந்திக்கல வைக்கல, இதெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் ஒருத்தராக போனாங்க, அது கட்சியாங்க, அது அது என்ன சொல்கிறது நான், அது ஒரு மாதிரியாக இருக்குது, அது ஒரு மாதிரியான ஒரு கட்சியாக இருக்குது. எஜமானர்கள் யாருன்னு தெரிய மாட்டேங்குது, கட்சிக்கு தலைவர்கள் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. ஏறத்தால் அதிமுகன்ற அந்த கட்சியினுடைய ஸ்ட்ரக்சரே வந்து அங்கே உடஞ்சி போய் கிடக்குது. இதை வந்து உண்மையான அதிமுக தொண்டர்கள் கவலையோடு பார்த்துட்ருக்காங்க. ஐயோ இந்த கட்சி என்னாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையோடு அவங்க பார்த்துட்ருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் திமுகவை விட அதிகமான தொண்டர்கள் உள்ள கட்சி அப்படின்றது அதிமுக. அதில் வந்து யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது, அதிகமான தொண்டர்கள் உள்ள கட்சி. ஆனால் அதே நேரத்தில் அந்த கட்சி தன்னை அரசியலில் தக்க வைத்து கொள்வதற்கான ஒரு சரியான தலைமையோடு இப்போ இல்லை, அதுதான் பிரச்சனை. எங்க அவருக்கு திமுக தலைவருக்கும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான M.K.Stalin அவர்களுக்கு இதுதான் வேலையா? ஐயோ எவ்வளவு பிரச்சனைகள், வழக்கு மேல வழக்கு போட்டு ஜெயக்குமார் வந்து முடக்கி வச்சு. என்ன வழக்கு அவர் மேல? பொய் வழக்கா போட்டாங்க? அவர் என்ன அநியாயம் பண்ணாரோ, என்ன அக்கிரமம் பண்ணாரோ, அடாவடி பண்ணாரோ, அதுக்காக வழக்கு போட்டிருக்காங்க. அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்குல்ல, இல்லாத வழக்கை அடுத்தடுத்து அதிமுக காரங்க மேல நிறைய வழக்குகள் வரப்போகுது. என்ன தெரியுது, அவங்க என்னென்னலாம் வந்து ஊழல்கள் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணி. எஸ்பி வேலுமணியெல்லாம் இன்னும் உள்ள இருக்க வேண்டிய ஆளுங்க, அவரோட வாத்தியார் எடப்பாடி. இவ்வளவு வேலைகள் இருக்கு, இவ்வளவு பேர் வந்து இவ்வளவு குற்றங்களை செஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து எங்களை வந்து ஜெயிலுக்குள்ள போட்டாங்க, எங்க மேல வந்து வழக்கு போட்டாங்க. இதெல்லாம் சின்ன பிள்ளை தரமா இல்லையா? மனப்பான்மையோட முதலமைச்சர் நடத்துகிறாரு அப்பா. ஆமாம்மா, ஒரு அதாவது ஃபாசிஸ்டுகளோட கூட்டணி வச்சுக்குவாங்களாம்மா இவங்க, சரியா? தேர்தலை சந்திப்பாங்களாம்மா, அவங்க காலில் போய் விழுந்து கிடப்பாங்களாம்மா, அமித்ஷா மோடி காலில் போய் விழுந்து கிடப்பாங்க. இவங்க மொத்தத்தில் வந்து ஒரு ஃபாசிஸ்டுகளோட பின்னணியில் ஃபாசிஸ்டுகளோட ஆதரவில் 10 வருஷமாக வந்து இங்கே வந்து குப்பையை கொட்டிட்டு இவர் வந்து ஃபாசிஸ்ட் அப்படின்றாங்க. என்னத்த சொல்கிறது? அதுலேயும் இன்னொன்று சொல்லியிருக்காரு அவர், நீங்கள் சொன்ன மாதிரி, அதாவது ஹிட்லர் முசோலினி இரண்டு பேரினுடைய இது ஒருங்கிணைந்த வடிவம் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரெண்டு பேரையும் அழிச்சதே ஸ்டாலின் தான்யா. வரலாறை எடுத்து பாருங்க, ஸ்டாலின் தான் அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து முடிவுரை கட்டியது அப்படிங்கிறது. ஜோசப் ஸ்டாலின் தானே? மேபி இருக்கலாம். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இங்க இருக்கிற அமித்ஷாவுக்கோ அல்லது மோடி போன்ற இந்த RSS பாசிசவாதிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கிறது யாரு? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர் தான் இன்னைக்கு எல்லாரையும் ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மத வெறிக்கு எதிராக எல்லோரும் ஒருங்கிணைக்கணுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தோட செயல்பட்டு இருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் தான். அந்த ஸ்டாலினுடைய செயல்பாடுகளை இந்த ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்காரு. இதுல என்ன இவங்களுக்கு வந்து பிரச்சனைன்னு நமக்கு தெரியல. இவங்க மேல வழக்கு போடுறது பிரச்சனை, சரியா? இவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையே தீர்த்துக்க முடியல, அதனால இப்ப வெளியில வந்து இதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க மதவெறிக்கு எதிராக களமாடுறாரு முதலமைச்சர் M.K.Stalin சொல்லி, ஆனால் இந்த 5 மாநில தேர்தல் முடிவுகள் வந்து பாஜகவுக்கு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு அப்படின்னு பாஜகவினர் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை குறித்து முதலமைச்சர் எந்த கருத்துமே சொல்லலை. இன்னும் அரசியல் விமர்சகர்கள் சமூக வலைதளங்களில் வந்து மெதுவாக வந்து பாஜக பக்கம் திமுக நகர்ந்துரும், அவங்க வந்து மோடிக்கிட்ட சரணடைஞ்சிருவாங்க அப்படின்றதெல்லாம் விமர்சனமாக சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? 5 மாநில தேர்தல்களை பொறுத்தவரை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மோசமான ஒரு முடிவுகள் தான் நம்ம வந்திருக்குன்னு பார்க்குறோம். இதில் வந்து ஏற்கனவே வந்து நம்முடைய முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருந்த செய்திகள் தான் வந்து திரும்பவும் இதில் பேச வேண்டிய செய்திகளாக இருக்கும். அவர் ஏற்கனவே அவர் சொல்லிட்டார் எப்படி வந்து ஒரு கூட்டணி அமைச்சு இந்த மதவாத சக்திகளை எதிர்கொள்ளணும், ஒரு ஜனநாயகத்திற்கு புறம்பாக செயல்படுறவங்களை தேர்தல் களத்திலையும் சரி அல்லது மற்ற சமூக தளங்களிலும் சரி பண்பாட்டு தளங்களிலும் சரி எப்படி எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு ஒரு உதாரணமாக இருக்குது. அந்த உதாரணத்தை ஏற்படுத்தி காட்டியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். இதை தான் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார். அதற்காக தான் வந்து அனைத்து இந்திய சமூக நீதி கூட்டமைப்புன்ற ஒரு அமைப்பு தொடங்கினதே அதுக்காக தான். ஸோ இப்போ இதை வந்து இவர் ஏற்கனவே பேசிக்கிட்டே இருக்கிற செய்திகள் தான். அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு இப்படி ஒரு கூட்டணி அமையணும், நீங்க வந்து ஒருங்கிணையணும் அப்படின்றத அவர் வெளிப்படையா பேசிக்கிட்டே இருக்காரு. காங்கிரஸ் தலைமையில ஒருங்கிணைப்பு சொல்றாரு. அதுதான், ஆனா அந்த காங்கிரஸ் இப்போ உறுதியா இருக்கா? காங்கிரஸ் தலைமையில ஒருங்கிணையணும் சொன்னாரு, ரைட். அங்க வந்து என்னன்னா அந்த ஒரு தன்மை இல்லாததுனாலதான் இந்த தோல்வியே வந்து ஏற்பட்டிருக்கு. அது மம்தா பானர்ஜி அவர்களே வந்து அவங்க கொடுத்த பேட்டியிலே அவங்க சொல்றாங்க இல்லையா, அதை உணர்ந்ததுனாலதான் அவங்க கிட்ட இருந்து அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அடுத்த 2024 தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலேன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, ஏன்னா காங்கிரஸோடு கூட்டணியில் நாங்கள் செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறோம் காங்கிரஸ் விரும்பினால் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது அங்கே இருக்கிற நிலவரம், கள நிலவரம் என்ன அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த தலைவர்கள் செயற்படணும் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு தலைவராக இன்றைக்கு M.K.Stalin அவர்கள் இருந்துகிட்ருக்காரு. நீங்கள் இதில் கருத்து சொல்லலை அப்படின்னா அவர் வந்து எதையுமே வந்து உடனடியான ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது எதில் கொடுக்கணுமோ அதில் வந்து கொடுக்க முடியும். ஸோ இதில் அவர்
கருத்து சொல்லலைன்றதுக்காகவே என்னவோ அவர் அதை வந்து பெருசாக வந்து எடுத்துக்கல. பாஜகவினுடைய வெற்றியை வந்து அவரும் வந்து வரவேற்கிறாரு, இல்லைனா வந்து பாஜக பின்னாடி பக்கம் வந்து சாயிறாரு. இதெல்லாம் அவங்கவுங்களுடைய கற்பனை, இது எதிர்பார்ப்புகளாக கூட இருக்கலாம். இப்படியெல்லாம் ஆயிடணும், இப்படிலாம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா நாட்டில், ஸோ அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா இதுவரைக்கும் இந்த 3 நாட்களாக வந்து மாநாடு நடந்துட்டுருக்கு, அதாவது அரசு உயர் அதிகாரிகளோடு ஐஏஎஸ் அதிகாரிகளோடு நடந்துட்டுருக்கு, போலீஸ் ஆஃபீஸர்ஸோடு நடந்துட்டுருக்கு, இன்னும் சொல்ல போனால் ஐஎஃப்எஸ் அதிகாரிகளோடு நடந்துட்டுருக்கு. நீங்கள் நல்லா பாருங்கள், தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் வந்து இந்த கேடரில் வந்து ஐஎஃப்எஸ் அதிகாரிகளுக்குன்னு தனியாக ஒரு இதெல்லாம் இருந்தது கிடையாது. ஆனால் அந்த வனத்துறையினரையும் சேர்த்து சுற்றுச்சூழலுக்காகவும் சேர்த்து வந்து ஒரு மாநாடு நடந்துட்டுருக்கு. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் அவர் பேசிகிட்ருக்காரு. இது எல்லாத்தையும் பின்தள்ளிட்டு ஐயோ ஒரு பாஜக பக்கம் போயிடுவார், பாஜக பக்கம் திமுக சாஞ்சிரும், இது எல்லாமே இவங்களுடைய எதிர்பார்ப்புகளும் கற்பனைகளுமாக இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது சரியா. ஏன்னா தெளிவாக அவருடைய முடிவுகளை அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, அவருடைய கருத்துக்களை அவர் முன் வச்சுட்டே இருக்காரு. திராவிட இயக்கத்தின் அடிப்படையில் செயல்படுகின்ற திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு, திராவிட மாடல் ஆட்சி பாஜகவினுடைய மாடலுக்கு எதிரானது. நீங்கள் புதிய கல்விக் கொள்கை குறித்து இன்றைக்கி வந்து அவர் பேசியிருக்காரா இல்லையா? இப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து அவர் பேசிகிட்டு இருக்காரு. புதிய கல்விக் கொள்கை யாரோட அஜெண்டா? ஆர்எஸ்எஸோட அஜெண்டா, பாஜகவோட அஜெண்டா. அதை வந்து அவர் எதிர்க்கிறாரு. எங்கள் மாநிலத்துக்குன்னு தனியான ஒரு கல்விக் கொள்கை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாநில உரிமைக்காக இவ்வளவு ஒரு உறுதியோடு இவ்வளவு ஒரு தீவிரமாக பேசுகின்ற, அதே நேரத்தில் அதை செயல்படுத்துகின்ற ஒரு முதலமைச்சராக அவர் இருக்கிறார். ஆனால் தொடர்ந்து அவரை பற்றினா இது இப்போ இல்லை, இன்னொரு 5 ஆண்டு காலத்துக்கும் வந்து அவங்க இதையே தான் பேசிட்டு இருக்க போகிறாங்க. இதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா, அவங்க அவங்களுடைய கருத்துக்களை இதை ஒட்டி வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த 5 மாநில தேர்தல்கள் குறித்து ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டியது அங்கே இருக்கின்ற தேசிய கட்சிகள் தானே தவிர, இங்கே வந்து நம்ம வந்து ஒருங்கிணைக்கின்ற வேலைகளை இவர் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு. அனைத்து இந்திய அளவில் மத வெறிக்கு எதிராக, இந்த ஃபாசிசத்துக்கு எதிராக ஒருங்கிணைய வேண்டிய ஒரு தேவை என்ன இருக்குன்றத தொடர்ந்து அந்த முன்னெடுப்புகள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்தும் அது வந்து தொடரும் அப்படின்றத நம்ம உறுதியாக நம்பலாம். 5 மாநில தேர்தல்கள் முடிவுகள் வந்துக்கிட்டே இருக்க சூழலில் எலெக்ஷன் கமிஷன் வந்து 1 எலெக்ஷன் 1 நேஷன் அப்படின்றத சொன்னாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றத மாநில தலைவர், பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர் பேசும்போது, தேர்தல் எப்போனாலும் வரலாம், 2024 வரலாம், இல்லை அதன் பிறகு வரலாம், அப்போ வந்து மற்ற மாநிலங்களில் நடந்த நிலை தான் இங்கேயும் நடக்கும், பாஜக ஆட்சி அமைக்கும்ன்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஒட்டு மொத்தத்தில் நேர்மையாக தேர்தலை சந்தித்து ஆட்சிக்கு வருவோம்னு அவங்களால சொல்லவே முடியல சரியா. ஒன்று, இன்னொன்று, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு கட்சி பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த, ஒரு பாஜக என்ற ஒரு கட்சி பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயத்த இன்றைக்கு இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து பேசியிருக்கிறார். இது எல்லாமே உண்மையிலே கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு செய்தி தான், அதை இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய கொள்கை அப்படிங்கிறது ஒரே நாடு அப்படின்றத ஒருங்கிணைக்க அவங்க பார்க்குறாங்க. ஒரே நாடு மட்டும் கிடையாது, ஒரே மொழி தான் நீங்கள் இருக்கணும், ஒரே கலாச்சாரம் தான் நீங்கள் இருக்கணும், ஒரே கல்வி முறை தான் இருக்கணும், எல்லாமே வந்து அவங்க அந்த ஒற்றைத்தன்மைக்குள் கொண்டு வந்து அடைக்க பார்க்குறாங்க. ஒரு பன்மைத்தன்மையுள்ள ஒரு நாட்டை ஒரு ஒற்றைத்தன்மைக்குள் கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு இவங்க செய்கின்ற இந்த முயற்சி எப்படிப்பட்ட பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றது இப்போ அவங்களுக்கு அது புரிய போகிறது கிடையாது. ஒன்று, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது சாத்தியமா? அவர் நாங்கள் நடத்த தயார்ன்றாரு யார்? தலைமை தேர்தல் ஆணையர். இன்னொன்று, 47க்கு பிறகு முதல்ல வந்து ஒரே தேர்தல் தான் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருந்தது நமக்கு தெரியும். ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் 356 அப்படிங்கிற ஒரு கத்தியை கையில் வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் அந்த நூலை அறுத்து விடலாம், அந்த கயிறு அறுத்துடலாம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு மாநிலத்தில் வந்து நினைத்தால், ஒரு ஒன்றிய அரசு நினைத்தால் அந்த மாநிலத்தினுடைய ஆட்சியை வந்து கலைக்க முடியும். அதுக்கு வந்து எஸ்ஆர்பொம்மை கேஸ் இருக்குது, அது இருக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம், அது பண்ண முடியாதுல்ல, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் இப்போ அது பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொன்னால், மத்தியில் மனசாட்சியில் ஒரு மாநில ஒரு ஒன்றிய அரசு இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் சொல்லலாம். இப்போ இதை பண்ண முடியாதுல்ல, சட்டம் இருக்குல்ல, ரைட்டு, சட்டத்தின்படி நடப்பவர்கள் அங்கே இருக்கிறவங்க இல்லை இல்லை, அப்போ என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அதில் வந்து நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அனைத்துக்கும் தயாராகத்தான் தமிழ்நாடு வந்து இருந்துட்டுருக்கு. தெரியும் இவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இவங்க திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாங்க, தேர்தலை இன்னும் சொல்லப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற ஒரு அமைப்பை கொண்டு வரணும்னு நினைக்கிறதே அப்படியே படிப்படியாக தேர்தல் முறையே தேவையில்லை அப்படிங்கிறத நோக்கி இவங்க போகிறாங்க. ஏன்னா இவங்க வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் மாநிலங்கள் இல்லாத ஒரு இந்தியா, அதை தான் வந்து இவங்களுடைய அடிப்படை திட்டம் அப்படின்றது. அதை அவங்க சொல்லுவாங்க அடிக்கடி, ஜன்பத்துகள் ஜன்பத்துகள்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மாநிலங்கள் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது, சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து ஒரே குடையின் கீழ் நின்று ஆட்சி செய்வது, அதுதான் வந்து இவங்களுடைய ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய ஒரு அடிப்படையான திட்டம். இவங்க சொல்கிறாங்களா, அடுத்த 25 ஆண்டுகளில் அப்படின்னா அது என்ன திட்டம் தெரியும்ல, இதுதான் திட்டம். இந்த 25 ஆண்டு டார்கெட் அவங்க வைக்கிறது என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் சொல்லுகின்ற அந்த 25 ஆண்டு கால திட்டம் தான்
இப்போ இவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நிர்மலா சீதாராமனாக இருந்தாலும் சரி, எந்த அமைச்சராக எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க பேசும்போது ஒரு கால கணக்கு சொல்லுவாங்க, ஆண்டு கணக்கு சொல்லுவாங்க, இந்த ஒரு 25 ஆண்டுகளில் அப்படின்வாங்க. அது என்ன 25 ஆண்டுகள் கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 25 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த இந்தியாவையும் இந்து ராஷ்டிரமாக மாற்றுவது என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய கணக்கு, அவங்களுடைய ஒரு திட்டம், திட்டத்திற்கான ஒரு காலக்கெடு. அதைதான் இவங்க திரும்ப திரும்ப ராமராஜ்யம், அதைதான் வந்து இவங்க திரும்ப திரும்ப 25 ஆண்டுகள் அப்படின்ற டார்கெட்டு பொருளாதாரத்துக்காக இருந்தாலும் எதற்காக இருந்தாலும் சொல்லுவது அப்படிங்கிறது. அதனால தான் நான் ஏற்கனவே வந்து என்னுடைய யூடியூப் சேனல்லையே நான் பதிவேற்றியிருக்கிறேன். இவங்க வந்து ஒன்று, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதன் மூலமாக அடுத்த தேர்தலே இல்லாமல் செய்கிற 2024 தேர்தல் வரைக்கும் கூட இவங்க இருப்பாங்களா காத்திருப்பாங்களா தெரியாது. எப்படிமே நம்ம கொண்டு வரலாம். ஏன்னா ஒரு ஒரு மிருக தனமான ஒரு பலத்தோடு வந்து அவங்க ஆட்சியில் அங்கே இருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடுகளும் ஏறத்தால் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. எதுவுமே மனசாட்சியின்படியோ சட்டத்தின்படியோ அவங்க சேருது கிடையாது. அதனால் தேர்தலே இல்லாத ஒரு முறை வர வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் இராணுவ ஆட்சிக்கு கூட அவங்க தயங்க மாட்டாங்கன்றதை நான் திரும்ப பதிவு பண்ணியிருக்கேன், நிறைய இடங்களில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா அதை நோக்கி தான் அவங்க போகிறாங்க. இப்போ நீங்கள் இராணுவத்தில் சீர்திருத்தம் அப்படின்னு இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல வந்து இவர் பேசியிருக்கிறாரு, அதாவது மோடி வந்து உள்நாட்டு பாதுகாப்பில் சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே வந்து இந்திய இராணுவம் என்பது படிப்படியாக ஒரு ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கூடாரங்களாக வந்து அதை மாற்றப்பட்டு இருக்கு. நீங்கள் இந்திய தலைமை இராணுவத்தினுடைய தலைமை பொறுப்புகளை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆர்எஸ்எஸ்ஸினுடைய இராணுவ பள்ளியாக இருக்கின்ற போன்சாலா இராணுவ கல்லூரியில் படித்தவர்கள் தான் இன்றைக்கி வந்து இங்கே இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இராணுவ துருப்புகள் வந்து இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போதே டெல்லியை நோக்கி நகர்ந்து வந்த ஒரு சம்பவமும் நடந்தது. அதை இராணுவ தளபதியை ஒருத்தரே வந்து அதை ஒத்துட்ருக்கார். அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் லிங்க் பண்ணி பார்க்கும்போது, இவங்களை பொறுத்தவரை ஜனநாயக அடிப்படையிலான தேர்தலிலோ அல்லது ஜனநாயக நடைமுறைகளிலோ கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாதவர்கள் பாஜகவினர். அதற்கு வந்து அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இதை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பலத்தோடு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஒரு ஒற்றை கட்சிக்கு எதிராக இத்தனை கட்சிகள் அப்படின்னு கிடையாது. அவங்க வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதத்தை கொள்ளுகின்ற, இந்தியாவை அழித்தொழிக்கின்ற திட்டங்களோடு இருக்கின்ற அந்த சித்தாந்தத்துக்கு எதிராக தான் நம்ம ஒன்றிணைய சொல்றோம். ஒரு கட்சிக்கு எதிராக கிடையாது. அவர்களுடைய அந்த சித்தாந்தம் என்பது அத்தனை ஆபத்தானது. அது திராவிட மாடலா? கண்டிப்பா திராவிட மாடல் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது எங்களுக்கு திராவிட மாடல் தான். இதுதான் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருந்துட்டு இருக்கு. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி இவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, 2024 வரைக்கும் கூட கிடையாது, அதுக்கு முன்னாடியே கூட வந்து சட்டமன்றத்துக்கு வந்து தேர்தல் வரலாம். இதே இதுதான் வந்து பாஜகவின் குரலை தான் எடப்பாடியும் போகிற இடத்துலலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகுதுன்றாரு, 2024 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுதுன்றாரு. அவர் புரிஞ்சு பேசுகிறாரா புரியாமல் பேசுகிறாரா நமக்கு தெரியல. அதில் அழிஞ்சு செத்து போக போகிறது நீங்களும் தான் அப்படின்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ இது இதை எதிர்ப்பதற்கு இங்கே திராவிட மாடல் என்று சொன்னால், அனைத்து இந்திய அளவில் சமூக நீதியின் அடிப்படையில் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சமூக நீதிக்கும் தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்குது. அப்போ அதை அந்த ஒரு முன்னெடுப்பை தான் இன்றைக்கு திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான தளபதி அவர்கள் முன்னெடுத்துட்ருக்காரு. இப்போ இது வந்து ரொம்ப தெளிவான திட்டங்களோடு அவங்க வேலையில் இருக்காங்கங்க. அதெல்லாம் வந்து குறைச்சி எடை போட்டுறக்கூடாது. ஏன்னா எதிரியினுடைய வலிமையை தெரிந்து வந்து நாம் களத்தில் இறங்க வேண்டும், போராட வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய பாட்டன் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதனால் நமக்கு தெரியும் அவங்கள யாருமே குறைச்சி மதிப்பிடலை. அவங்களுக்கென்று ஒரு சித்தாந்தம் இருக்கிறது, அவங்களுக்கென்று ஒரு திட்டமிடல் இருக்கிறது, அதை நோக்கி செயல்பட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்மை விட கூடுதலான அதிகாரத்தோடு அவங்க இருக்காங்க. அதையெல்லாம் எதிர்த்து தெரிந்து தான் வந்து நம்ம களத்தில் நிற்கிறோம், போராடிட்டு இருக்கோம். தற்போதைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கும் மாநில அரசுக்கும் நிறைய முரண்பாடுகளை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். சமீபமாக துணைவேந்தர்கள் கூட்டத்தில் முதலமைச்சரும் கலந்துக்கிட்டாரு, கவர்னரும் கலந்துக்கிட்டாரு. அப்போ முதலமைச்சர் பேசும்போது நிறைய பிற்போக்கு கருத்துக்களை வந்து மத்திய கல்வித்துறை திணிக்கிறாங்க அப்படின்னு பேசியிருந்தார். அதன் பிறகு ஆளுநர் பேசும்போது இது ஒன்றியம் அப்படின்னு பேசுகிறவங்க வந்து பாரத தேசம் பல ஆயிரம் வருடங்களாக வந்து இருக்குது, அது வந்து 1947 பிறகு வரலை, அது ஆன்மீக கலாச்சாரத்தோட பல மன்னர்கள் ஆட்சி செய்த பாரத தேசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஏற்கனவே அவர் பேசின கருத்து தான். இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்றதான் முக்கியமே தவிர யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றது அதுக்கு அடுத்து தான் வருதுன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்குமான மோதல் அப்படின்றது என்ன அப்படின்னா, திராவிட கருத்துகளுக்கும் ஆரிய கருத்துகளுக்குமான மோதல். சிம்பிளாக சொல்லணும்னா பாஜகவினுடைய அந்த ஆரிய கருத்து திணிப்புக்கும் இங்கே வந்து திமுக அரசு முன்னெடுத்து வருகின்ற திராவிட மாடல் ஆட்சிக்கும் இருக்கின்ற அந்த முரண்பாடுகள் தான் வந்து இன்றைக்கி அப்படி ஒரு விஷயமாக மாறியிருக்கு. இதில் அந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் காணொலி காட்சிகளில் பேசும்போது கல்விக் கொள்கை குறித்து தமிழ்நாடு அரசு ஏற்கனவே தன்னுடைய உறுதியான நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கு.
புதிய கல்விக் கொள்கை ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற அந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு அதாவது எதிர்கட்சியாக இருக்கும்போதே அதற்கென்று ஒரு குழு அமைத்து கல்வியாளர்களை கொண்ட பேராசிரியர்களை கொண்ட ஒரு குழுவை அமைத்து அதில் ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வு முடிவுகளை வந்து கொண்டு போய் ஒன்றிய அரசினுடைய சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர்கள்கிட்டலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் அதே மாதிரி வந்து இப்போது ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த நீட் அப்படிங்கிறது இதுவும் வந்து அவங்களுடைய அந்த கல்வி ஒன்றிய அரசினுடைய கல்விக் கொள்கையில் ஒன்று தான். அது குறித்தும் வந்து விசாரிப்பதற்காக அது குறித்து ஆய்வு செய்வதற்காக ஒரு உயர்மட்ட குழுவை நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையில் அமைச்சு அது தொடர்பான விஷயங்களையும் கொண்டு போய் சம்மந்தப்பட்டவங்கக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்குமே வந்து தமிழ்நாடு எதிராக இருக்கிறதுன்றத எதிர்கட்சியாக இருக்கும்போதும் திமுக பதிவு செய்திருக்கிறது, இப்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கும்போதும் ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதில் சொன்ன மாதிரி மிகவும் பிற்போக்குத்தனமான ஒரு சிந்தனைகளை மாணவர்கள் மத்தியில் குழந்தைகள் மத்தியில் உருவாக்குவதற்கு அந்த கல்விக் கொள்கையை வந்து அவங்க கொண்டு வர்றாங்கன்றது அவங்க கொடுத்துருக்குற அந்த சிலபஸில் நல்லா தெரியுது. இது வந்து பல்வேறு கல்வியாளர்கள் வந்து நிறைய ஊடக விவாதங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க, நாம் அதுக்குள்ளே போக தேவையில்லை. ஸோ அதை தான் வந்து அவர் அந்த உண்மையை தான் அவர் சொல்லியிருக்காரே தவிர அவருடைய ஒரு கருத்தாக தனிப்பட்ட ஒரு கருத்தாகலாம் அதை முன்வைக்கல. கல்விக் கொள்கை என்ன சொல்லுதோ அதை வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த கல்விக் கொள்கை எங்களுக்கு தேவை கிடையாது, நாங்கள் தமிழ்நாட்டிற்கென்று தனியான ஒரு கல்விக் கொள்கையை நாங்கள் வச்சுருக்கோம், ஆல்ரெடி நாங்கள் இங்கே வச்சுருக்கோம், சமச்சீர் கல்வின்ற ஒரு திட்டத்தை நாங்கள் வச்சுருக்கோம், அதன் மூலமாக எங்களுடைய கலாச்சாரங்களை எங்களுடைய மண் சார்ந்த பண்பாட்டு கூறுகளை பொருளாதாரம் சார்ந்த செய்திகளை வரலாறை நாங்கள் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை தான் நாங்கள் வந்து மீண்டும் ஒரு புதிய ஒரு வடிவத்தில் இன்னும் வந்து கூடுதலாக அது இந்த காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி செய்யணுமோ அதை நாங்கள் செஞ்சுக்குவோம். அதுக்கு நாங்கள் புதிய கல்விக் கொள்கை என்ற ஒன்றை எங்களுக்காக நாங்கள் வந்து உருவாக்கிக் கொள்கிறோம், மாநிலத்திற்கென்று ஒரு கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒரு முடிவில் தமிழ்நாடு அரசு தெளிவாக இருக்காங்க. நீங்கள் ஆளுநர் சொன்ன அந்த கருத்தை நீங்கள் சொன்னீங்க, ஒன்றிய அரசு அதாவது மாநிலங்களின் ஒருங்கிணைப்பு, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற அந்த மாநிலங்களினுடைய ஒருங்கிணைப்புன்றதெல்லாம் நம்ம வந்து புறந்தள்ளிடணும். இவங்க நிறைய விஷயங்களை இவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் புறந்தள்ளிக்கிட்டே தான் இருக்காங்க. பாரத் அப்படின்றது அதை புறந்தள்ளிட்டே தான் இருக்காங்க. ஸோ பாரத்ன்ற மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அரசமைப்பு சட்டத்தில் பாரத் அப்படின்ற அந்த சொல் இருக்குது. இப்போ நிறைய வந்து இவங்களே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பாரத பிரதமர் அதுதான் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிற செய்தி. அப்பத்திலேருந்தே பாரத பிரதமர் தான், ஏன்னா ஆர்எஸ்எஸை பொறுத்தவரை இந்தியா அப்படின்ற அந்த ஒரு சொல்ல பெயரையே வந்து அவங்க ஏற்றுக்கிறது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து பாரத வருஷம், இன்னும் சொல்லப்போனால் ஆரிய வர்த்தம் அப்படிங்கிறதான் அவங்களுடைய ஒரு கொள்கையாக இருந்துட்டுருக்கு. 47 முன்னாடி இது வந்து அப்படியே ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பாரத தேசமாக இருந்தது அப்படின்னு ஆளுநர் சொல்கிறார் இல்லையா, அதுவும் வந்து ஆன்மீக கலாச்சார அடிப்படையில் ஒருங்கிணைந்த ஒரு பாரத தேசமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அது எவ்வளோ பெரிய பொய். ஒரு ஆளுநர் ஒரு அரசமைப்பு சட்டத்தின்படி பதவியேற்றிருக்கிற ஒரு ஆளுநர் ஒரு அரசமைப்பு சட்டத்தை வந்து தெரிந்திருக்கிறவர், நிறைய மாநிலங்களில் வந்து அந்த சட்டத்திற்கு உட்பட்டு பணியாற்றி இருக்கிறவர், ஒரு பொறுப்புள்ள இடத்துல இருக்கிறவர் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லலாமா? 47 முன்னாடி இது அப்படியே ஒருங்கிணைந்த ஒன்றுபட்ட ஒரு தேசமாயுது, ஒரு நாடாயுது, அப்படிதான் இருந்துச்சு. அது இனி இவங்க வருடங்கள்லாம் இருக்குல்ல, இந்த திரேதா யுகம், கிருதா யுகம், அந்த யுகம், இந்த யுகம் சொல்லிட்டு நடைமுறையிலேயே இல்லாத கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் இங்கே கொண்டு வந்து பேசக்கூடாது. நடைமுறையில் என்ன இருக்குது, வரலாற்று ரீதியாக என்ன பதிவாக இருக்குன்றதை பேசுங்க, கொஞ்சமாவது அறிவியல் பூர்வமாக யோசிங்க, படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கணும். 47 பிறகு வந்து இதெல்லாம் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து பல்லாயிரக்கணக்காக ஆண்டுகளாக ஒருங்கிணைந்த வாரதம்னு சொன்னால் அப்படி தான் இருந்ததா? ஏன் அப்போ ஒருத்தர் மேலே ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டீங்க? ஏன் வந்து சேரன் மன்னன் வந்து பாண்டியன் மேலே படையெடுத்தார், பாண்டிய மன்னன் சோழன் மன்னன் மேலே ஏன் படையெடுத்தார், ஏன் கலிங்க போர் நடந்துச்சு, ஏன் இங்கேருந்து அங்கே போனாங்க, அங்கேருந்து இங்கே ஏன் சண்டைக்கு வந்தாங்க? ஒரே நாடாக இருந்திருந்தால் இந்த சண்டைகள் எல்லாம் நடந்திருக்குமா? நடந்திருக்காதுல்ல. இல்லை படி இங்கே இருக்கிறவங்கெல்லாம் முட்டாள்கள்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் உங்கள் பருப்பு வேகாதுன்றதை முதலமைச்சரே சொல்லிட்டாரு. அந்த மாடல் அந்த இதெல்லாம் வந்து இங்கே செல்லுபடி ஆகாதுன்றத வெளிப்படையாக முதலமைச்சர் பேசிட்டாரு. அதனால் அதாவது ஒரு மொழி வழி மாநிலங்களாக பிரிந்து இன்றைக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி இணைந்து ஒன்றிணைந்து இருக்கின்ற ஒரு அமைப்பு தான் வந்து இந்திய ஒன்றியம். இது எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை விட பெரிய சட்ட மேதைகளா இவங்கெல்லாம்? அப்ப பெரிய அறிவாளிங்களா? ஒரே நிகழ்வுல முதலமைச்சர் ஒன்று பேசுறாரு, ஆளுநர் ஒன்று பேசுறாருல்ல, முதலமைச்சர் மாநில உரிமையை பத்தி பேசுறாரு, ஆளுநர் வந்து மாநில உரிமையை மறுக்கிற மாதிரி அந்த பேச்சு இருக்குது இல்லையா? அது அதுதானே செய்தி. இல்ல, மறுப்பது தானே ஆளுநருடைய வேலையே. மாநில உரிமைகளை மறுப்பது தான் ஆளுநருடைய, ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்பது அதுதான். நீங்க மாநிலத்தினுடைய ஒரு குரலாக, அதிகாரப்பூர்வமான ஒரு குரலாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது முதலமைச்சரினுடைய குரல் தான். மாநில உரிமைகளில் தலையிடுவதற்கு ஆளுநருக்கு உரிமை கிடையாது முதல்ல, சரியா? ஏன்னா அவர் வந்து நியமிக்கப்பட்டவர். நீங்கள் குடியரசுத் தலைவரினுடைய உதவியாளராக இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார், அவ்வளவுதான் ஆளுநருக்கு இருக்கிற மதிப்புன்றது, அவ்வளவுதான். அவருடைய எல்லை எதுவோ அந்த எல்லைக்குள்ளே அவர் நின்று பணியாற்றலாம்.
அது வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய தேவை என்ன, மாநிலத்தினுடைய பொருளாதார சூழல் என்ன, இங்கே இருக்கிற கல்வி எப்படிப்பட்ட கல்வியை எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கணும், சரியா, இங்கே இங்கே இருக்கின்ற வளங்களை வந்து நாங்கள் எப்படி எங்களுடைய மாநில வளர்ச்சிக்காக நாங்கள் பயன்படுத்தணும், எங்களுக்கு ஒன்றிய அரசில் எங்களுக்கு இருக்கின்ற உரிமைகள் என்ன, அந்த உரிமைகளின்படி நாங்கள் எதெல்லாம் நாங்கள் கேட்டு நாங்கள் பெற முடியும், இதெல்லாம் இல்லைன்னா நாங்கள் எப்படி போராடி பெறுவோம், இது என்ன அனைத்தையும் முடிவு செய்ய வேண்டியது நிர்வாகம் தொடர்பாகவும் மற்ற அனைத்து விஷயங்களிலும் முடிவு செய்ய வேண்டியது தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் தானே தவிர, அவருக்கு தான் அத்தனை உரிமையும் இருக்கே தவிர ஆளுநருக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவர் இங்கே ராஜ்பவனுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகள் எதுவோ அதை மட்டும்தான் அவர் பார்க்கணும். அவருக்கு இங்கே மாநிலத்தினுடைய விவகாரங்களில் தலையிடுவதற்கு ஆளுநருக்கு எந்த உரிமையும் கிடையாதுங்கிறது தான் உண்மை. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, தேங்க்ஸ்.